ஹாய் இல்லை வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரினியூல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்ன்றது தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாங்க, நாகதுர்கான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு தரமான கொஸ்டின்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா? அவங்க கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் அப்டேட்டில் என்ன நிலவரம் போயிட்டு இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தெரிஞ்ச சார் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன டீட்டெயிலானதை பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேதி அதாவது கரண்ட்டு 2023 வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் என்ன நிலவரம் போயிட்டு இருக்குன்றதை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரினியூல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ரொம்ப லாங் பீரியடாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே கிடையாது. புதுசாக நீங்கள் புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரினியூல் பண்ண விட்டு போச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஜியோ வர வரைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜியோ வருமானது கேள்விக்குறி தான் இப்போ வரைக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜியோ வருமானன்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான், ஓகேங்களா? இப்போவும் நான் சொல்கிறேன் கேள்விக்குறி தான், ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பும் இருக்குது, ஓகேங்களா? அதுவும் பார்த்துக்கணும், ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரினியூல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எப்போ ஜியோ பாஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக கண்காணிச்சுட்டே இருக்கணும். இல்லைனா நம்மளுடைய சேனலை பாருங்கள், கண்டிப்பாக நம்மளும் வீடியோ போடுவோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜியோ பாஸ் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த டைமில் நீங்கள் ரினியூல் பண்ணிங்கன்னா 2-3 வருஷத்துக்கு விட்டு போனவங்களுக்கு அப்போ ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் ரினியூல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரினியூல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் விட்டு போனவங்க, பெரிய லாங் டைமாக விட்டு போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பாஸ் ஆகுமா கேட்டால் அது குவஸ்டின் மார்க் தான், ஓகேங்களா? கண்டிப்பாக பாஸ் ஆகுன்றது யாருனாலும் சொல்ல முடியாது. அவங்கனா என்ன பண்ணணும்னு கேட்பீங்க. ஸோ அவங்கனா வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே கிடையாது, புதுசாக ஓப்பன் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க, புதுசாக ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த புதுசு ஓப்பன் பண்ணுறப்போ வர குவஸ்டின் மார்க் தான் இந்த ஒரு குவஸ்டின். ஸோ நாகதுர்கா அவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள், இப்போ நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஜியோ வந்ததுன்னா ரினியூல் பண்ணால் இது ப்ராப்ளம் எதுவும் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு சார் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டேன், அவர் என்ன சொல்கிறாருன்றதை பொறுமையாக கேளுங்க. சரி, இப்போது ரினியூல் வந்து புதுசாக நான் பண்ணுறேன்னா, அதாவது புதுசாகவே வந்து நான் இது ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா, சரி இப்போ இந்த புதுசு தான் எனக்கு லைஃப் லாங் வருமா, இல்லை இப்போ ஜியோ பாஸ் பண்ண சொல்ல அந்த பழைய ரினியூல் வச்சு நான் ரினியூல் பண்ண ரினியூல் ஆகுமா, இல்லை அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வரும்? புதுசாக வரும். புதுசு பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த பழைய ஜியோ வச்சு மூவ் பண்ண முடியாது சார்? இல்லை சார், பண்ண முடியாது சார். ஓ சரிங்க சார். ஓகே. ஆ சரி சார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க, ஒரு பிளானிங் இல்லை தான் நான் ஒரு கால் பண்ணி கேட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தட்டு தடு மாதிரி பேசினேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்கேன்றதை சொல்கிறேன் பாருங்கள், பொறுமையாக கேளுங்க. இந்த குவஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2018 நான் ரினியூல் பண்ணுறது முடிஞ்சு போச்சுங்க, ஏன்னா நான் ரினியூல் பண்ண மிஸ் பண்ணிவிட்டேன், அதுக்கு மேலே என்னால் ரினியூல் பண்ண முடியல. ஜியோ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ வருமானது டவுட்டாக தான் இருக்குது. அதனால நான் வந்து போய் இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. புதுசாக ஒரு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா இப்போ பழைய சீனியாரிட்டி 2018 வரைக்கும் இருக்குது, ஒரு 15 வருஷமாக நான் பண்ணி வச்சுருக்கேன்னா 2018 வரைக்கும் இருக்குன்னா, இப்போ நான் புதுசாக பண்ணேன்னா அந்த பழைய சீனியாரிட்டி அப்படியே போயிடும், ஓகேங்களா? இப்போ 2018 தான் எனக்கு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும் நான் நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது சீனியாரிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகும், ஜீரோலேருந்து தான் கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பழைய சீனியாரிட்டி கண்டினியூ ஆகாது. இப்போ இருக்கிற நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா இது தான், ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கிற அப்டேட்டும் இது தான், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சீனியாரிட்டி போயிடும்ன்றதை நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்களும் போய் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன். ஸோ டாடா வாய்ஸ், யூ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.